வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராமில் நம்ம வச்ச கொ கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலைக்கு செல்ல அவர்கள் என்னை ஏன் தேர்வு செய்கிறார்கள் இது வழக்கமான ஒரு கொஸ்டின்ங்க வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு செயல் அதை ஏன்னு கேட்கணும் பண்ணிடலாமா இதில் ரெண்டு வகையான வேர்பு பயன்படுத்தலாம் ஒன்று சூஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சூஸ் தான் செலக்ட்டும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே வந்து தேர்வுங்கிற அந்த சொல்லை தான் குறிக்கும் எது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவர்கள் அப்படின்னு வந்திருக்கு அப்போ ஒய் டு தே தே இதான ஒய் டு அடுத்து மெயின் சூஸ் என்னை மீ ஒய் ஒய் சேஸ் மன்னிக்கணும் சூஸ் மீ எதுக்கு கோ டு தட் தட் கோ டு ஜாப் அந்த வேலைக்கு செல்ல அதானே அவர்கள் ஏன் ஏன் தேர்வு செய்தார்கள் எதுக்கு தேர்வு செய்தார்கள் அந்த வேலைக்கு செல்ல டு கோ டு தட் ஜாப் சரிங்களா இல்லைனா ஒய் டு தே சூஸ் மீ டு கோ டு தட் ஒர்க் இல்ல ரெண்டு வேணாலும் ரெண்டுல எது வேணாலும் பயன்படுத்தலாம் வேர்பையும் நீங்க செலக்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா ஓகே இன்னொரு பெரிய வாக்கியம் பார்ப்போமா எல்லாருக்கும் ஓரளவுக்கு தீனி போடுற அளவுக்கு சில நேரத்தில் நம்ம வாத்தியார்களை வந்து கடிஞ்சிக்குவோம் அதாவது ஈஸியான எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சமான ஆள்கிட்ட கேட்பாங்க கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயோ என்றைக்கோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் கொஞ்சம் அதிக பிரச்சனைக்கு தினமும் நடந்திருப்போம் நம்மளை குறி வச்சுருவாங்க சில வாத்தியார்கள் எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு மேக்ஸில் எல்லாருக்கும் அதுல தான் நடக்கும் அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டமான கேள்வி வரும்போது மட்டும் ஐ மிஸ்டர் நீ சொல்லு அப்படின் ராஜா சொல்லு சொல்லுங்க அப்படின்னு சொல்லு நேரத்தில் வந்து செல்லக்குட்டின்லாம் சொல்லுவார் செல்லக்குட்டி ராஜா சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்பாரு அவர் எப்போதும் என்னையே மிகமான மிகவும் கடினமான கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்கிறார் இது வந்து நான் ரொம்ப ஈஸியா போட்டுட்டேன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை வர்ணித்து தமிழில் சொல்லணும்னு நினச்சேன் ஈஸியாக போட்டுட்டேன் கஷ்டமான கேள்வி வந்தால் மட்டும் அவர் என்கிட்ட கேட்குறாரு கேட்குறாருங்கிறதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம போடுற வேர்பு இல்லாமல் இன்னொரு வேர்பும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் ஆ சரி பாப்போமா அதுக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டஃப் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்தா தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லோரும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கும் பிடிக்கும் இப்போ ஃப்ரேம் ஆரம்பிப்போமா அவர் எப்போதும் என்னை ஏன் மிகவும் கடினமான கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்கிறார் நமக்கு ஃபஸ்ட்டு ஒய் வேணும் ஒய் இப்போ டூ வா டஸ்ஸான்னு தெரியணும் கரெக்டாக டூ வா டஸ்ஸான்னு தெரியணும் இப்போ அவர்னு வந்திருக்கு சப்ஜெக்ட் இப்போ டுவா டஸ்ஸா டஸ் ரைட் அடுத்தது இப்போ சப்ஜெக்ட் ஹி நான் அவர் இதில் ஹி வேர்பு என்ன அவர் எப்போதும் என்னை ஏன் மிகவும் கடினமான கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்கிறார் இப்போ சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் எப்படி கேட்பாரு டெல்லுங்கிற யூஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ டெல்லுங்கிற வேர்புக்கு பக்கத்தா நான் என்ன சொல்றேன் எப்போதும்னு சொல்றாரு அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆல்வேஸ் டஸ் ஹி ஆல்வேஸ் டெல் யார்கிட்ட சொல்ல சொல்றாரு என்னை மீ என்ன சொல்ல சொல்றாரு மிகவும் கடினமான கேள்விகளுக்கு பதில் அளிக்க சொல்கிறார் டு ஆன்சர் ஆன்சர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் question நல்லா இருக்கா ஒய் டஸ் ஹி ஆல்வேஸ் டெல் மீ டு ஆன்சர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு ஃப்ரேம் என்னை மன்னிக்கணும் அவர் ஏன் ஆல்வேஸ் டெல்மி இது எங்கே வருதுன்னா சொல்கிறார் எப்போதும் என்ன சொல்றாரு ஒன் டை என்னை அதான் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா மிகவும் கடினமான கேள்விகளுக்கு பதிலளிக்க சொல்கிறார் டூ ஆன்சர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் முக்கியமான கேள்வின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு போட்டுக்கலாம் இதுவே இன்னொரு ஓபு போடுற பாருங்க இதுக்கு தமிழ்ல எழுதி போடல ஒய் டஸ் ஹி ஆல்வேஸ் drop drop on me. Drop on me me to answer the most difficult questions எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமான கேள்வியில என்ட்ட விட்டுறாரு அவரு தூக்கி போட்டுறாரு என் தலையில தூக்கி போட்டுறாரு அவரு நீ தான் பதில் சொல்லணும் எனக்கு ஆடி போயிடுது டெல்லுன்னா சொல்லுங்கிற அர்த்தம் வருது டிராப்புன்னா தூக்கி போட்டார் என் கையில் என் மேலே தூக்கி அதை வீசிடுறாரு இந்த கொஸ்டினை நம்ம அது தூக்கி வீசலாம் இல்லை பட் அந்த சொல்ற அந்த இது வந்துட்டுனாலே கஷ்டமான கேள்விடாலே சொல்லு வீசி எறிகிற மாதிரி சரிங்களா எதுக்கு இந்த ஃப்ரேம்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒயில வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணி நம்ம பேச முடியுதுன்னு தான் வேற ஒன்றும் இல்லை வேற ஒன்றும் பெரிய ஒரு போட்டவங்களை குழப்புறதுக்கெல்லாம் கிடையாது சரியா ஒயிட்ஸ்கி ஆல்வேஸ் டெல்லுங்கிற ஒபு ஒன்று அப்புறம் ட்ராப்புங்கிற ஒன்று வேற ஒன்றும் இல்லை அடுத்தது நாளைக்கு வரக்கூடிய கிளாஸில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்ப்போம் ஓகே இப்போ இந்த கிளாஸில் வந்து அடுத்தது என்ன பார்க்க போகிறேன்னா ஏன்பா இந்த வேலைக்கு வந்து நீ ஏன் இவ்வளவு காசு கேட்குற சாதாரண இந்த வேலைக்கு ஏன் இவ்வளோ காசு கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் வந்து வழக்கமாக கேட்குறீங்க இந்த மாதிரி ஏன் இவ்வளோ தொகை கேட்குறீங்க இது எப்படி சொல்கிறது ஒய் டூ யூ சார்ஜ் ஸோ மச் ஃபார் திஸ் ஒர்க் சார்ஜினாலே அவங்க போடுற காசு சாதாரண ப்ளம்பராக இருக்கட்டும் இல்லை கொத்தனாராக இருக்கட்டும் இல்லை ஆசாரியாக இருக்கட்டும் இல்லை ஃபிட்ராக இருக்கட்டும் சின்ன வேலையாக இருக்கும் ஆனால் அது சார்ஜின் தான் நம்ம சொல்ல முடியும் பேமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து அந்த யாரும் வந்து ஓச்சர் எழுதி கொடுத்து வாங்கறதில்ல பட் அவங்க சார்ஜ் பண்ணுற காசு தானே நம்ம கொடுத்தாவணும் தான் நம்ம இப்படி கேட்குறோம் சார்ஜ் சோ மச் ஃபார் திஸ் ஒர்க் இந்த இடத்துல வந்து சோ மச் அமௌண்ட்டுன்னு போட தேவையில்ல ஸோ மச்ன்னு போட்டு சார்ஜ் பக்கத்தில் வந்துட்டாலே பணங்கிற அர்த்தம் வந்துடும் சார்ஜ் சோ மச்னாலே அதிக தொகைன்னா அர்த்தம் இந்த இடத்துல சரியா ஓகே அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து சிரிக்கிற நீ ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறாய் எப்போதும் உங்களை பார்த்து அவர் சிரிக்கிறார் ஏன் என்ன காரணம் இதுதான் கொஸ்டின் சரியா இதுக்கு பதில் சொல்லுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இன்னும் க்ளா இன்னும் நிறையா இருக்குது ஒய் முடியாதே நிறையா இருக்குது பார்ப்போம் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ்